காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஹிட்லர் அப்படின்ற பேரை கேட்டதுன்னு என்ன ஞாபகம் வரும் அவனா ஒரு பாவி ஒரு அறுபது லட்சம் மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொள்ளனான் அப்படின்னு சொல்றோம் ஒரு அறுபது லட்சம் மக்களை கொன்ன கொலையாலியா நம்ம எல்லாருக்கும் அவன் பேரை கேட்டாலே எரிச்சலாக இருக்கு ஆனா எழுபது எண்பது லட்சம் நம்ம இந்திய மக்களை தினம் தினம் பசியாலையும் பட்னியாலையும் கொடுமைப்படுத்தி நிற்க முடியல நடக்க முடியல என்ன நான் தற்கொலை பண்ணி சாகுனா கூட அதுக்கே உடம்புல தெம்புலையே அப்படின்னு எலும்பும் தோலுமாக்கி நம்ம நம்ம இந்தியர்களை கொடுமைப்படுத்தி கொலை பண்ண வின்சென்ட் சர்ச்சில் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் வங்காள பஞ்சம் அப்படின்வாங்க அதாவது பஞ்சம் வந்து செயற்கையாக உருவாக்கி நம்ம இந்திய மக்களை கொன்னவன் அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இப்போது மரணம் அப்படின்னாலே கஷ்டம் தான் அதுலேயும் இந்த போரில் போய் இறக்குறவங்க வந்துட்டு ஒரு குண்டடிப்பட்டோ இல்லைனா வந்துட்டு அந்த காலத்து போர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வழி வேதனைகள் இருக்கும் ஆனால் பொட்டுன்னு போகிற உயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பசியில் போகிற உயிருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வழி மிகுந்த வரலாறு தான் இந்த வங்காள பஞ்சம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பெங்கால் ஃபெமைன் அப்படின்றது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்தது அதாவது வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினால மக்கள் அதாவது அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே வாழ்ந்த மக்கள் பார்த்தோம்னா வெறும் எலும்பும் தோளுமாக இருந்து கழிவுகளெல்லாம் காத்திருக்குமா எப்போ இவங்க சாவாங்க இவங்களை கொத்தி தின்னலாம் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் இருந்தது ஆனால் இந்த பஞ்சம் செயற்கையாக உருவாக்குனது அப்படின்றத இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை ஆறு பஞ்சங்கள் நடந்திருக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கிற மண்ணும் ஈரானோட ஈரப்பதத்தை எடுத்து வச்சு பார்த்துருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த வங்காள பஞ்சம் அப்படின்றது செயற்கையானது தான் அப்படின்னு நம்ம இந்தியன் அமெரிக்கா விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் மண்ணோட ஈரப்பதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதிக மழை பெய்ந்தது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பஞ்சம் வரும் ஸோ இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஒரு மனிதனோட அதிகார வெறியால் உருவாக்கப்பட்டதா இந்த வங்காள பஞ்சம் அப்படின்றாங்க ஸோ இந்த வின்சென்ட் சர்ச்சில் அப்படின்றவ இந்த கொலையாளி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் இரண்டு அணியாக பிரிஞ்சு சண்டை போட்டாங்க ஸோ ஏ டீம் பி டீம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன் ஏ டீமில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இவங்கலாம் ஒரு டீமாக இருந்தாங்க பி டீமில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் யூஎஸ் சோவியத் யூனியன் இவங்கெல்லாம் ஒரு டீமாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாரும் இன்னொரு டீமில் இருந்து எதிரடியாக வந்து சண்டை இருக்காங்க ஸோ இந்த போர் நடக்கும்போது இந்த நம்ம பி டீம்னு பார்த்தோம் இல்லையா சோவியத் யூனியன் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஸோ இவங்களோட டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அண்ட் ஸோ அந்த டைமில் வந்து பிரிட்டனோட

மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதை சாயம் போடுறதும் இந்த ஆங்கிலேயர் கைக்கு இந்த வேலையை வந்ததுனால இங்க வந்துட்டு நெல் கோதுமை இதெல்லாம் விளைவிக்க கூடாது அவரு செடி ஏன்னா அவரு செடியில இருந்து தான் வந்து சாயம் தயாரிக்க முடியும் சொல்லி அவரு செடி தான் தயாரிக்கணும் அப்படின்ட்டாங்க வந்துட்டு நெல் கோதுமை அப்படின்ற உணவு பொருட்களோட தட்டுப்பாடு ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சது அதுலயும் பெங்கால்ல ரொம்ப உணவு தட்டுப்பாடுகள் இருந்தது ஸோ இப்படி உணவு தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா இப்ப பெங்கால்ல ஒரு உணவு தட்டுப்பாடு வந்தது அப்படின்னா அவங்க பக்கத்துல இருக்கிற பர்மா கிட்ட இருந்து உணவு பொருட்களை இறக்குமதி பண்ணுவாங்க ஆனால் பர்மா கிட்ட இருந்து உணவை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு வின்சென்ட் சோச்சில் ஒரு ரூல் போடுறான் அதுக்கு பேர் தான் டேனியல் பாலிசி அதாவது நீங்கள் பர்மாலேருந்து பெங்காலுக்கு எந்த உணவுப் பொருட்களும் இறக்குமதி பண்ணக்கூடாது இதுதான் எங்கள் ரூல் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் ஸ்ட்ராங்காக அந்த தடவை ரூல் போட்டுட்டாங்க ஏன் இந்த டேனியல் பாலிசியை இந்த வின்சென்ட் சோச்சில் கொண்டு வந்தான் ஏன் வந்து பர்மா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வேர்ல்டு வார் நடந்தது அப்போ ஏ டீம் பி டீம்னு பார்த்தோம் அதாவது ஏ டீமில் இருக்கிற ஜப்பானுக்கும் பி டீமில் இருக்க பிரிட்டனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஜப்பான் வந்து பர்மா மேல தன்னோட ஆதிக்கத்தை ஜாஸ்தியா செலுத்திட்டு வந்தாங்களாம் சோ ஜப்பான் வந்து பர்மா குல வந்துருச்சு அப்படின்னா உணவு பொருட்களை தரோம் அதாவது பர்மா கிட்ட இருந்து நம்ம உணவு பொருட்கள் பெங்கால் வாங்கலாம்னு இருக்காங்க சோ உணவு பொருட்களை இறக்குமதி பண்றோம் அப்படின்ற பேர்ல எங்க ஜப்பான் வந்து இந்தியாக்குள்ள வந்துருமோ பெங்கால் குள்ள வந்துருமோ அப்படின்ற பயம் ஆங்கிலேயருக்கு ஜாஸ்தியாச்சு சோ சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்ப பெங்கால உணவு பஞ்சம் வந்திருக்கு நம்ம பர்மா கிட்ட இருந்து தான் வாங்கணும் ஆனா இந்த பர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஜப்பான் பர்மாவை பிடிச்சு அதுதான் உணவு இறக்குமதி பண்றேன்னு சொல்லி எங்க பெங்கால் போல வந்துருமோ அப்படின்ற பயம் ஆங்கிலேயருக்கு இருந்ததுனால வேண்டாம் நீங்க இறக்குமதி பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க ஸோ நமக்கு உணவு தட்டுப்பாடு இருக்குது வர்மா அந்த நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதையும் வேண்டாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணல அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இருக்க உணவு பொருட்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் ஆனா அதையும் ஆங்கிலேயர்கள் பண்ண விடல இங்க இருந்து நம்ம இந்தியாவில் இருந்த அரிசியை வந்துட்டு ஈரோப்புக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டன் கணக்கில் இம்போர்ட் பண்ணுறதை நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற ராணுவத்துக்கு அரிசி வேணும்ன்றதுக்காக இங்கே இந்தியாவில் விளைவிக்கிற அரிசியை பல டென் அரிசியை அங்கே இறக்குமதி பண்ணாங்க அதாவது ஒரு ஆறு மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இருந்து ஜூலைக்குள்ள மட்டுமே எழுபது டன் அரிசியை அங்கே இருக்கிற வீரர்களுக்காக அனுப்பி விட்டாங்களே தவிர இங்கே மக்கள் வந்து பசிலும் பட்டினியும் கடந்தாலும் பரவாயில்ல உனக்கு பக்கத்தில் இருந்த உணவு யாரும் தரமாட்டாங்க ஓங்கிட்ட இருக்கிற உணவையும் நான் பிடுங்கி வந்து அங்கே கொடுத்துருவேன்னு சொல்லி நமக்கு இங்கே பஞ்சத்தை செயற்கையாக வர வச்சது தான் இந்த வின்சென்ட் சர்ச்சிலோட வேலை ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பஞ்சம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இங்கேயும் உணவு உணவுப் பொருட்கள் அப்படின்றது கம்மியாக இருக்குது ஸோ நம்ம பக்கத்துலேயும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் நம்ம கிட்ட இருக்கிறதையும் நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளோ அரிசி இருக்குது எவ்வளோ உணவு தானியங்கள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இல்லை தெரிஞ்சே தான் இந்த வேலையை அவன் செய்கிறான் ஸோ அவனுக்கு தெரியும் இங்கே உணவு பஞ்சம் வரும் மக்கள் சாவாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அப்படி இங்கே வந்து மக்கள் இல்லை உணவுப் பொருட்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜப்பான் இங்கேயும் வரமாட்டான் ஸோ அவனோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே ஜப்பான் வந்துடக்கூடாது இந்தியாக்குள்ளே ஜப்பான் வரக்கூடாது அதுக்கு அவன் யூஸ் பண்ண ரெண்டு காரணம் வந்து உணவு பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் உள்ள

வைக்கிறது கம்மியாயிருச்சு அவரி செடி தான் நம்ம நாட்டில நிறைய இருக்கு பக்கத்துல இருக்கவங்களும் நமக்கு யாரும் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்றாங்க இங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு அதாவது செகண்ட் ஓல்ட் வார் நடந்துட்டு இருக்கலையா அங்க இருக்க சோல்ஜஸ்க்கு அனுப்பிவிட்டோம் அப்போ இங்க மக்கள் என்னத்தை சாப்பிடுவாங்க எப்படி இருப்பாங்க அந்த பிக்சர்ஸ் பாருங்க வெறும் எலும்பும் தோலுமா தன்னை தானே ஒரு தற்கொலை பண்ணிக்கினா கூட அதுக்கு தெம்பி அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பசியால வாடி எப்போ நம்ம உயிர் போகும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க சோ இதை தான் நம்ம வங்காள பஞ்சம் அப்படின்ற ரொம்ப ஒரு கொடுமையான சாவு அப்படின்னா

நாம என்ன பண்ண போறோம் இது எப்பயோ நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அகைன் அப்படின்னு இது திரும்பியும் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது நம்ம கண் முன்னாடி நம்ம ஒரு பஞ்சத்தை பார்த்துருக்கோம் அதாவது இப்ப ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு முட்டை இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்க முடியல மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க ஏன் அப்படின்னா வந்து ஒரு பொருளோட விளைவிச்சல் கம்மியா இருக்கும்போது அதுக்கு விலை ஜாஸ்தி ஆகும் ஸோ சாமானிய மக்களால் அதை வாங்க முடியாது அப்போ வந்து திருடு கொள்ளை கொலை அப்படின்றது ஜாஸ்தி ஆகும் ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு அது நடந்ததுக்கு ஸ்ரீலங்காவில் அப்படி நடந்ததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா

அதிபர் இலங்கையை சைனாக்கு வித்துட்டார் ஸோ இதே மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கும் ரொம்ப நேரமாகாது ஸோ நாம நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்மளோட வரலாறு என்னன்னு தெரியணும் எப்படி அடிமைப்பட்டு இந்த பஞ்சம்ன்றதே செயற்கையான பஞ்சம் கண்டுபிடிக்கிறக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படி நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அது யார் அப்படின்றத நம்ம தேடிப்படுகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் नंरी